ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிசர்ட்ல தமிழ் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா ப்ளீஸ் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் பக்கத்துலேயே குட்டியார் பெல்லைக்கன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் நம்ம இன்னைக்கு வீடியோவில் ஒரு ஸ்பெஷலான குழம்பு தான் பார்க்க போகிறோம் குழம்பு ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மெத்தர்டில் வைப்பாங்க ஏற்கனவே நான் டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் முட்டைக்குழம்பு வச்சுருக்கேன் நம்ம சேனலை ஓப்பன் பண்ணி ப்ளேலிஸ்டில் இருக்கும் போய் பாருங்கள் இன்றைக்கும் அதே மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்டைலில் இருக்கக்கூடிய குழம்பு தான் பார்க்க போகிறோம் இது எப்படி பண்ணுறது என்னென்ன பொருட்கள் தேவைன்னு முதல்ல பார்க்கலாம் நான் இங்கே அஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஒரு பட்டை ரெண்டு பிரிஞ்சி இலை கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் ஜீரகத்தூள் தேவையான அளவு எண்ணெய் மல்லி இலை தேவையான அளவு உப்பு இப்போ நம்ம முட்டையை இந்த மாதிரி சின்ன குழியாக இருக்கிற பாத்திரத்தில் உடைச்சி ஊற்றிக்கலாம் அதுக்கு முதல்ல இந்த பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம் இப்போ இந்த மாதிரி அஞ்சு பாத்திரம் நான் எடுத்திருக்கேன் அஞ்சுலேயும் எண்ணெய் தடவிக்கிறேன் ஒவ்வொரு முட்டையும் இந்த பாத்திரத்தில் உடச்சி ஊற்றிக்கலாம் இப்போ நான் அஞ்சு முட்டையும் மஞ்சக்கரு கலக்காமல் உடைச்சி ஊற்றியிருக்கேன் மஞ்சக்கரு கலந்துருச்சுன்னா பார்க்கறதுக்கு அழகாக இருக்காது அதனால் கேர்ஃபுல்லாக ஊற்றிக்குங்க இப்போ நம்ம லைட்டாக இதில் சால்ட்டு தூவிக்கலாம் அப்போ தான் முட்டை வெந்து வரும்போது அதில் உப்பு பிடிக்கும் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி சூடு பண்ண வச்சுருந்தேன் அந்த பேனில் நம்ம இந்த முட்டையை வச்சிடலாம் முட்டை வேகிற வரைக்கும் இது மூடி வச்சு வேக வைக்கலாம் ஃப்ளேம் ரொம்ப ஹையில் வச்சிடாதீங்க மிதமான தீயில தான் இது இருக்கணும் முட்டை வெந்துருச்சானு மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒரு ஃபோர்க் வச்சு ஒவ்வொரு முட்டையும் இந்த மாதிரி குத்தி விட்டுக்கலாம் ஃபோர்க்கில் ஒட்டாமல் வந்திருக்கு ஸோ முட்டை நல்லா வெந்திருக்கு இப்போ இந்த முட்டையை பேனில் இருந்து எடுத்துக்கலாம் இது நல்லா சூடானதுக்கப்புறமா டீமோல்ட் பண்ணுங்கள் அப்போ தான் உடையாமல் வரும் அதுக்குள்ளே நம்ம வெங்காயம் தக்காளி வதக்கிக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம் இதில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் எண்ணெய் சூடானதும் வெங்காயம் சேர்த்து வதக்கிக்கலாம் வெங்காயம் வதங்கினதும் இதில் ரெண்டு டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதோட பச்சை வாசனை நல்லா போனதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சு தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு நல்லா வதக்கணும் இப்போ இது நல்லா வதங்கி வந்திருக்கு பாருங்கள் இது அப்புறமா நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இது ஒரு ஸ்பூன் வச்சு சைடில் இந்த மாதிரி எடுத்து விட்டு டீமோல்ட் பண்ணிக்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இப்போ இது ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேன் வச்சு அதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்து லைட்டாக சூடு பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற முட்டை இதில் சேர்த்துக்கலாம் நம்ம முட்டை வேக வைக்கும்போது ஏற்கனவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம் ஸோ அப்ப சேர்க்கலன்னா இந்த டைம்ல சேத்துக்கலாம் ஒரு சைடு நல்லா மசாலா கோட் ஆனதுக்கு அப்புறமா லைட்டா இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் ரெண்டு சைடும் இந்த மாதிரி மசாலா நல்லா கோட்டாயிருச்சு இது இப்போ எடுத்துடலாம் இப்போ வதக்கி வச்ச வெங்காயம் தக்காளி நல்லா சூடாறிடுச்சு இது நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா அரைச்சி எடுத்தாச்சு இப்போ ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு சின்ன துண்டை பட்டை ரெண்டு பிரிஞ்சி எல்லாம் சேர்த்துக்கலாம் இதுல இப்போ வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சதையும் சேர்த்துக்கலாம் இது நல்லா இந்த எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதில் மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் சீரகத்தூள் கரம் மசாலா நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இதில் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம் தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா கிரேவி கொதிச்சுட்டு இருக்கு பாருங்க இதில் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிருக்கிற முட்டையும் சேர்த்துக்கலாம் முட்டை சேர்த்து இது ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்கலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு கடைசியாக நம்ம மல்லியெல்லாம் சேர்த்து நல்லா கிளறி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் ரொம்ப சூப்பரான முட்டை குழம்பு ரெடி இது முட்டை கிரேவின்னு கூட சொல்லிக்கலாம் நான் கொஞ்சம் திக்காக தான் வச்சுருக்கேன் ஸோ சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும் சப்பாத்தி பரோட்டாக்கும் பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணவும் மற்றவங்களுக்கு இது ஷேர் பண்ணவும் செய்யலாம் மேலும் இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்திலே குட்டியாக ஒரு பெல்லைக்கன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணி வச்சிங்கனா தான் நெக்ஸ்ட் டைம் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்த தடவை நான் என்ன புதுசாக ரெசிபி கொண்டு வர்றேன்னு யோசிச்சுக்கிட்டே இருங்க அது வரைக்கும் டேக் கேர் பெபாய் அண்ட் சீயூ கீப் சப்போர்ட் அண்ட் கீப் வாட்சிங்